Hello friends, welcome to Prabhas Designs. நம்ம இந்த வீடியோல தச்ச ப்ளவுஸ்ல எப்படி டெக்கரேட் பண்ணலாம்னு உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த சாரியோட மேட்சிங் ப்ளவுஸ் தான் இந்த இது. இல்ல பாத்தீங்கன்னா அதுலயே ஃபுல் அண்ட் ஃபுல்ல அழகா டிசைன் இருக்கிற மாதிரியே ப்ளவுஸ் இருக்கு. அதனால என்னால ஆரி ஒர்க் எல்லாம் கூட கொண்டு வந்தேன்னா அந்த அளவுக்கு பளிச்சுன்னு கொண்டு வர முடியாது. இது என்னோட சாரி தான். இருந்தாலும் எனக்கு ஒரே சிம்பிளாக எந்த டிசைனும் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் போடவே எனக்கு பிடிக்காது. அதனால் என்ன டிசைன் பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது சாரியோட கிளாத்தை நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு வைக்கலான்ட்டு ஐடியா தோணுச்சு. அதனால் இந்த ஃப்ளவர் ஷேப்பை ரெடி பண்ணேன். அது எப்படி பண்ணேன்ட்டு உங்களுக்கு இப்போ இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு என்ன ஃப்ளவர் ஷேப் வேணுமோ அந்த ஃப்ளவர் ஷேப்பை அழகாக வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அயனிங் கேன்வாஸில் கரெக்டாக அதே ஷேப்பை இது வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு நம்ம கிளாத்து பார்த்திங்கன்னா இது சாரியோட கிளாத்து தான். முந்தானே வர சைடில் ஒரு 3 இன்ச்சுக்கு நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எத்தனை ஃப்ளவர் ஷேப் வேணுமோ அந்த அத்தனை ஃப்ளவர் ஷேப்புக்கு அந்த கிளாத்து துணி எடுக்கிறதுக்கு நீட்டாக முந்தானி வர இடத்துல நீட்டாக ஒரு 3 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்ட பிறகு அதே அளவுக்கு அயனிங் கேன்வாஸும் வச்சு அயன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அயன் பண்ண பிறகு இந்த ஷேப்பு வச்சு கரெக்டாக இந்த இதை அப்படியே வச்சு அவுட்லைன் மட்டும் கரெக்டாக வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்ட பிறகு இந்த ஷேப்பை கட் பண்ணி அழகாக எடுத்துக்கணும். இது கரெக்டாக இந்த அவுட்லைனை வெட்டிக்கணும். பிசில்லாம் இல்லாமல் ஷேப் அழகாக வர மாதிரி வெட்டிக்கணும். இப்படி நம்ம ஷேப் அழகாக வெட்டிட்டு வெட்டின பிறகு நம்மளுக்கு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இது தச்ச ப்ளவுஸ் தான். ஏற்கனவே தச்ச ரெடி பண்ண ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் கலர்லேயே ஒரு லேஸ் வச்சுருக்கேன். லேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பீஸை கீழே வச்சுட்டேன். கீழே வச்சுட்டு இந்த கிளாத்து இந்த சைடு கிளாத் இருக்கும், இந்த சைடு அயனிங் கேன்வாஸ் இருக்கும். கிளாத் இருக்கிற சைடு கரெக்டாக நம்மளுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு மேலேயே வச்சுட்டு மிஷின் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கேன். மிஷின் எம்ப்ராய்டரியில் இந்த அவுட்லைன் மட்டும் மிஷின் எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்கேன். இந்த ஒண்டர் ஸ்டிச்சு இது உஷா அந்த இந்த மிஷின் வச்சுருந்திங்கன்னா நம்பர் 5 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பட்டையாக வரும். நம்பர் 5 வச்சுட்டு அந்த அவுட்லைன் மட்டும் நீங்கள் என்ன கலர் த்ரெட்டு வேணுமோ அந்த த்ரெட்டு மட்டும் அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்ருக்கும் போதே இந்த ரெண்டு துணியை சேர்த்து வச்சு ஃபிட் பண்ணிவிடுவோம். ஃபிட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் கார்னரில். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த இதுவும் நான் ரெடி பண்ண இது தான். இந்த பேட்ச் ஒர்க்கும் இந்த பேட்ச் ஒர்க் கூட நம்ம ரெடி பண்ணலாம். சேம் இதே மாதிரி அயனிங் கேன்வாஸில் ஒரு பெரிய ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி சுகர் பீடு ஸ்டோனை சுற்றி லேஸ்ன்னு போட்டு இதே மாதிரி ஷேப் கட் பண்ணிட்டீங்கனாலே இது மாதிரி வரும். நீங்கள் பேட்ச் ஒர்க்கில் ரெடிமேடாக வாங்குற பேட்ச் ஒர்க்லையும் பார்த்தீங்கன்னா பேக்கில் இந்த அயனிங் கேன்வாஸ் வச்சுருப்பாங்க. சேம் இதே டைப் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ரெடிமேட் பேட்ச்சு, அதிலே தான் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ இது மாதிரி அழகாக ரெடி பண்ணிக்கலாம். சைஸும் உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சாரீக்கு மேட்ச் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். அது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மேலே வச்சு ஒட்டியிருக்கேன். ஒட்டி இந்த ஃப்ளவரை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் இன்னும் அழகாக கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மி காயின் பார்த்திங்கன்னா கடையில் விற்கும். லக்ஷ்மி காயினை இன்னும் கொஞ்சம் சென்டரில் வச்சா நல்லாயிருக்குமேனு ஃபில் பண்ணி லக்ஷ்மி காயின் வச்சுருக்கேன். லக்ஷ்மி காயினை எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காயின் வந்து இப்படி சென்டரில் வச்சு நம்ம தைச்சோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ் இன்னும் கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப யூனிக்காக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். இந்த காயின் எப்படி தைக்கணுன்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த காயின் தைக்கிறதுக்கு பீடு தைக்கிறதுல இந்த மாதிரி ஒயர் வாங்கிட்டிங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு நூல் தனியாக தெரியாது. இந்த லக்ஷ்மி காயினை ஸ்டிச் பண்ணும்போது 3 இடத்துல லாக் பண்ணணும். கரெக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக வச்சுட்டு இந்த மேல் பார்ட்லேயும் உள்ள நீடில் கொடுத்து லாக் பண்ணணும். இந்த ஸ்டோனு கீழேயும் லாக் பண்ணணும்.
இந்த கீழேயும் இந்த சின்ன பீடு மாதிரி இருக்கிற இடத்துலையும் லாக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லைனா கொஞ்சம் அந்த ஷேக் ஆகிட்டு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன இடம் வேணுமோ கரெக்டாக கையை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு கீழே இருந்து ஊசி விட்டு சாதாரணமாக ஒரு 4-5 வாட்டி லாக் பண்ணிக்குங்க. மேலே லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த காயினுக்கு கரெக்டாக அந்த மேல் சைடும் ஒரு லாக் பண்ணிக்குங்க. கொஞ்சம் கூட நகராமல் இருக்கும். அந்த ஸ்டோனுக்கு கீழ்ப்பக்கம் வர மாதிரி வரும். இந்த சென்டர்லேயும் ஒரு 2 வாட்டி நம்ம லாக் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கூட நகராது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கீழே கார்னர்லேயும் ஒரு இடத்துல லாக் பண்ணி விட்டுனிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும், கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது. ஏற்கனவே தச்ச பிளெயின் டோஸ்லேயே இவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். இந்த ஒர்க் பேர் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆரி இல்லை நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடினா ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இது ஏற்கனவே தச்ச ப்ளவுஸில் ஃபாலோ பண்ணதுனால மிஷின் எம்ப்ராய்டரியில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பேக்கில் நூலுத்து வருதுன்னு பார்த்தீங்களா, இது மிஷின் எம்ப்ராய்டரியில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆரிலையும் நீங்கள் மிஷின் போடலாம், இதே சேம் ஸ்டிச்சு. தைச்ச பிறகு போடும்போது ஃப்ரேமில் கரெக்டாக மாட்டிட்டிங்கன்னா போட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நிடில் நம்மளுக்கு ஒரிஜினல் கிளாத்லேயும் இறங்கணும், லைனிங் கிளாத்லேயும் இறங்கணும். அப்போ நம்ம எவ்வளோ நிடில் இறக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் எம்ப்ராய்டரியிலே சிம்பிளாக முடிச்சுட்டு ஒரு பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நடுவில் நடுவில் லக்ஷ்மி காயின் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.